இன்ஷாட் ஆப்பை வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ டிரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஷாட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. டியூரேஷன் ஆஃப் த ஃபோட்டோஸ் 2 seconds இல்லைனா 3 seconds வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்ளை ஆல் கொடுத்துருங்க. ஸோ எல்லா ஃபோட்டோவோட டியூரேஷன் 3 seconds ஆகும். இப்போது செகண்ட் ஃபோட்டோவில் ஒரு செகண்டு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பிளிட். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அழுத்துங்க. ஸோ தட் இது வந்து செகண்ட் லேயருக்கு அந்த ஃபோட்டோவை கொண்டு போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோவை நவுத்தி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே வர மாதிரி வச்சுக்கோ. அந்த ஃபோட்டோவோட எண்டு வந்து செகண்ட் ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் வரைக்கும் வரணும். இப்போ அதை செலக்ட் பண்ணி கட் அவுட் போட்டுக்கோங்க. ஸோ தட் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே செகண்ட் ஃபோட்டோவோட கட் அவுட் இருக்கும். மைன்யூட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது கரெக்டாக முடியும் போது ரெண்டாவது ஃபோட்டோ ஆரம்பிக்கணும். இப்போது அனிமேஷன் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் போனீங்கன்னா நிறைய பவுன்ஸ் பண்ணுற மாதிரி அனிமேஷன்ஸ் இருக்கும், அது போட்டிங்கன்னா நல்லா வரும். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த டைம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட டிரான்சிஷன் ஃப்ரம் 1 photo to 2 photo இந்த மாதிரி வந்துடும். இதே ப்ரொசீஜரை நீங்கள் வந்து 3வது ஃபோட்டோவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ 3வது ஃபோட்டோவை ஸ்பிளிட் பண்ணி அதோட ஒரு பகுதியை வந்து 2வது ஃபோட்டோவுக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும். கட் அவுட் போடணும், அனிமேஷன் போடணும்.